ஹலோ கைஸ், வெல்கம் டு 3D எண்ட்லெஸ் ரன்னர் டியூட்டோரியல் சீரியஸ். இது இந்த டியூட்டோரியல் சீரியஸோட கடைசி வீடியோ. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்கலன்னா அது பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதில் வந்து எப்படி பிளேயர் மூவ்மெண்ட் பண்ணுறது, பிளாட்ஃபார்ம் ஸ்பான் பண்ணுறது, அப்டக்கிள் ஸ்பான் பண்ணுறது, காயின் சிஸ்டம் ஆட் பண்ணுறது அப்படின்னு நிறையா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்துட்டு இது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிளேயர் எப்படி ஜம்ப் பண்ண வைக்கிறது, அண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்டக்கிள் எப்படி ஸ்பான் பண்ணுறது, அண்டு அப்டக்கிளில் வந்து ஸ்லைடு பண்ணி எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிளேயர் ஜம்ப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம பிளேயரோட பிளேயர் கண்ட்ரோலர் ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பிளேயரை ஜம்ப் பண்ண வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி கைஸ். எப்படின்னா, நம்ம இந்த ரிஜிட் பாடியில் ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் ஆட் பண்ணால் போதும், அதை வந்து நம்ம பிளேயரை ஜம்ப் பண்ண வைக்கும். ஸோ இங்கே பப்ளிக் ஃப்ளோட்டில் நான் ஆல்ரெடி 2 வேரியபிள் வச்சுருக்கேன் இல்லையா, இது கூடயே இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன் ஜம்ப் ஃபோர்ஸ்க்கு, ஜம்ப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் கீழே ஜம்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், வாய்டு ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா, சிம்பிள் ரிஜிட் பாடி டாட் ஆட் ஃபோர்ஸ், இதுக்குள்ளே நம்ம வெக்டர் 3.up இன்ட்டு நம்மளோட ஜம்ப் ஃபோர்ஸ் ஸ்பீடு கொடுத்துட்டோன்னா முடிஞ்சு. இது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம வெக்டர் 3.up-னா அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ அந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆட் பண்ணும், எவ்வளோனா நம்ம இந்த ஜம்ப் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்தளவுக்கு இது வந்து அப்ளை பண்ணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஜம்ப் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் இங்கே ஸ்பேஸ் பட்டனை கிளிக் பண்ணால் ஜம்ப் பண்ணுற மாதிரி வைக்க போகிறேன். ஸோ அப்டேட் மெத்தடில் என்ன பண்ணுறேன்னா, இஃப் இன்புட் டாட் கெட் கீ டவுன், இதுக்குள்ளே கீ கோட் டாட் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, நான் ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே நான் ஜஸ்ட்டு இந்த ஜம்ப் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம் போகிறேன். இதை சேவ் பண்ணிட்டு யூனிட்டிக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த பிளேயர் கண்ட்ரோலர் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஃபோர்ஸ் கேட்குது, நான் வந்து ஒரு 500 கொடுத்துக்கிறேன். அண்ட் அது போக நான் இந்த கேமோட கிராவிட்டி வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா, இங்கே ஃபைல் போயிட்டு பில்ட் செட்டிங்ஸ் போங்க. இதில் பிளேயர் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஃபிசிக்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான எல்லா செட்டிங்ஸுமே இருக்கும். ஸோ இதில் இப்போ கிராவிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக -9.81 சொல்லியிருக்கு. இது வந்து அவங்க ஒரு ரியல் டைம் கால்குலேஷன் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம மாத்திரம்னா மாற்றிக்கலாம், இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல். நீங்கள் வந்து உங்கள் கேமுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வைங்க. நான் ஜஸ்ட் இங்கே -17 கொடுக்குறேன், ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஆல்ரெடி இந்த டியூட்டர் கிரியேட் பண்ணுறது மாதிரி, அப்போ எனக்கு இந்த வேல்யூ கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதை நான் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பால் ஜம்ப் ஆகுது, ஆனால் இப்போ இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. நான் இப்போ என்னென்னு காட்டுறேன், இப்போ பாருங்கள், நான் இப்படி ஜம்ப் பட்டை நான் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா அது மிஸ்ஸாட்டி மேலே போயிட்டே இருக்கும், நான் போகிறேன் மேலே மேலே மாதிரி. ஸோ இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லையா. நம்ம கிரவுண்டில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பிளேயர் வந்து ஜம்ப் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கிரவுண்டில் இருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரே கேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடை வச்சு தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேயர் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜம்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த பிளேயரோட ஹைட்டை வந்து நான் கால்குலேட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட் ஹைட் ஈக்குவல் டு கெட் காம்பனண்ட் கொலைடர், அதுக்கப்புறம் இங்கே பவுன்ஸ் டாட் சைஸ் டாட் ஒய். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொலைடர் வந்து ஆட் பண்ணோம் இல்லையா, அதாவது டிஃபால்ட்டாகவே இருந்துச்சு கேப்சூலுக்கு, அந்த கொலைடரோட ஒய் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இது கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மூலமாக நம்மளோட பிளேயரோட ஹைட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஹைட்டை வந்து நான் ஹைட்டுன்னு சொல்லி ஒரு ஃப்ளோட் வேரியபிளில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்குன்னு சொல்லி இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சொல்கிறேன். இப்போ இங்கே செகண்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பூலியன் வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம், பூல் இஸ் கிரவுண்டட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பூலியன் வேரியபிளை நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோன்னா, கிரவுண்டடாக இருக்கா இல்லையான்னு சொல்லி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் நம்ம ரே கேஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, physics dot raycast, இது வந்து எந்த பொசிஷன்லேருந்து உங்களோட ரேகாஸ்ட் ஸ்டார்ட் ஆகணும். ஆக்சுவலாக ரேகாஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் லேசர் லைட்டெல்லாம் எடுத்து இப்போ சின்ன வயசில் நீங்கள் ஷூட் பண்ணி பார்த்துருப்பீங்களா. ஸோ அதுலேருந்து ஒரு லைன் ரே போகுது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் ரேகாஸ்ட். ஸோ ஒரு இன்விசிபிள் லைன் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்லேருந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே நான் டிரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன், நம்ம பிளேயர் பொசிஷனில் இருந்து அடுத்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா, எந்த டைரக்ஷனை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இங்கே வந்து நான் வெக்டர் 3.down கொடுக்குறேன், ஏன்னா நம்ம கீழ் டைரக்ஷன் மூலம் கீழ் டைரக்ஷனுக்கு வந்து இந்த ரே கேஸ்ட்டை வந்து ஷூட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் இந்த ரே கேஸ்ட்டோட டிஸ்டன்ஸ், இந்த ரே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம இந்த மேலே ஹைட்டு அந்த வேரியபிள் வந்து அசைன் பண்ணோம். ஏன்னு சொல்லி நான் இப்போ காட்டுறேன், இங்கே யூனிட்டி போங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் பொசிஷன் வந்து நடுவில் இருக்கும். ஸோ இப்போ ரே கேஸ்ட் வந்து இங்கே நடுவில் இருந்தால் நம்மளுக்கு ஷூட் ஆகும்.
கீழ் டைரக்ஷனில். ஸோ இப்போ நம்ம இது எவ்வளோ தூரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா ஹைட் டிவைடட் பை 2. ஸோ இங்கேருந்து இது நம்ம பிளேயரோட டவுன் பொசிஷன் வரைக்கும் இது ஷூட் ஆகும். அது போக ஜஸ்ட்டு ஒரு 0.1 அந்த மாதிரி நான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது கிரவுண்ட் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆச்சுன்னா நம்ம கிரவுண்டில் இருக்கும்னு சொல்லி அர்த்தம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நான் இங்கே ஸ்கிரிப்டுக்கு போகிறேன். இங்கே இந்த ரேகாஸ்டோட டிஸ்டன்ஸ் என்ன கொடுக்குறேன்னா ஹைட் டிவைடட் பை 2 ப்ளஸ் 0.1. ஸோ இது கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கணும்னா லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. லேயர் மாஸ்க்னா ஒன்றும் இல்லை, இங்கே யூனிட்டியில் போயிட்டு இப்போ நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்கனாலும் இங்கே சைடில் லேயர் சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் லேயர் மாஸ்க். ஸோ நம்ம எந்த லேயரை டிடெக்ட் பண்ணணும் இந்த ரேகாஸ்ட் மூலமாக அப்படின்னு சொல்லி இது கேட்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கிரவுண்ட் லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பட் இதுக்கு வந்து நம்ம லேயர் மாஸ்க் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம், அதை நான் ஒன்றும் கிரியேட் பண்ணல, அதனால தான் இங்கே எரர் காட்டுது. ஸோ இங்கே நான் மேலே ஒரு லேயர் மாஸ்க் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அது எப்படின்னா பப்ளிக் லேயர் மாஸ்க், கீழே என்ன கொடுத்தேன் கிரவுண்ட் லேயர் மாஸ்க். ஸோ இப்போ நம்ம லேயர் மாஸ்க்கு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம், அதை இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த இஸ் கிரவுண்டட் பூலியன் வேரியபிளில் இது கிரவுண்டில் டச் ஆச்சுன்னா கிரவுண்டட்னு சொல்லி இருக்கும், இல்லாட்டி இது வந்து நான் கிரவுண்டட் அதாவது ஃபால்ஸ்னு இருக்கும். ஸோ இப்போ இது கிரவுண்டடில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜம்ப் பண்ண வைக்கணும் இல்லையா. ஸோ அது எப்படின்னா சிம்பிள், நம்ம இப்போ பூலியன் வேரியபிள் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணி அதை அசைன் பண்ணிட்டோம். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே கீழே இஃப் இஸ் கிரவுண்டட், ஸோ இந்த இஸ் கிரவுண்டட் ட்ரூவாக இருந்தால் மட்டும் இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதை கட் பண்ணி இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு யூனிட்டிக்கு போகலாம். இப்போ நம்ம பிளேயர் ஸ்கிரிப்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி, அதாவது கிரவுண்ட் லேயர் மாஸ்க்னு சொல்லி கேட்குது பார்த்தீங்களா. இந்த ட்ராப்டவுனில் இந்த லேயரில் உள்ள எல்லா ஆப்ஷனுமே இங்கே காட்டும். ஸோ நம்ம வந்து இந்த கிரவுண்டுக்கு வந்து தனியாக ஒரு லேயர் மாஸ்க் கிரியேட் பண்ணோம். ஸோ அது எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிளாட்ஃபார்முக்கு போங்க, இதில் இந்த பிரிட்ஜ் ஆப்ஜெக்ட்குள்ளே இந்த பிரிட்ஜுன்னு சொல்லியிருக்கா, இதுக்கு மட்டும்தான் நான் கிரவுண்டுங்கிற லேயரை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே லேயர் ட்ராப்டவுனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் லேயர் கொடுக்குறேன். இதில் வந்து கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிட்டு இந்த பிரிட்ஜுக்கு அந்த கிரவுண்ட் லேயரை சூஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த லேயரை தான் நம்ம பிளேயர் ஸ்கிரிப்டில் வந்து கொடுக்கணும். ஸோ பிளேயர் ஸ்கிரிப்டுக்கு போயிட்டு இந்த ட்ராப்டவுனில் கிரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன், பட் ஆனால் அது ஒன்ஸ் லேண்ட் ஆனப்புறம் தான் அடுத்த ஜம்ப் வந்து ஆகுது. ஸோ தட்ஸ் இட் கைஸ், நம்ம பிளேயர் ஜம்ப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளால் இந்த அப்ஸ்டக்கில் வந்து ஜம்ப் பண்ணி போக முடியுது. ஸோ தேட்ஸ் இட் கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இன்னொரு அப்ஸ்டக்கிள் வந்து ஸ்பான் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ஸ்டக்கிள் ஸ்பான் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இன்னொரு அப்ஸ்டக்கிள் கிரியேட் பண்ணோம் இல்லையா, நம்ம ஹர்டில் 2 வந்து எப்படி கிரியேட் பண்ணோம் அதே மாதிரி இன்னொரு ஹர்டில் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு இந்த கிராஸ் ரோட் ரேஸ் இதுக்குள்ளே போயிட்டு ப்ரீ ஃபேப்ஸில் ஹர்டில் 3 சொல்லி ஒன்று இருக்குது, இதை ட்ராக் பண்ணி போடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த அடியில் கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால தான் இதை செலக்ட் பண்ணேன். இதை வந்து நம்ம ஸ்லைடு பண்ணி போகிற மாதிரி அந்த மாதிரி தான் இதை கிராஸ் பண்ண முடியும், ஜம்ப் பண்ணி போக முடியாது. இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் மாற்றிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் எல்லாம் நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் இதை நம்ம ப்ரீஃபேபாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும், இதை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி நம்ம ப்ரீஃபேப் ஃபோல்டரில் போடணும். ஸோ ட்ராக் பண்ணி நான் போட்டேன். தென் இதை வந்து நம்ம ரன் டைமில் இப்போ ஸ்பான் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் டிலீட் பண்ணிடுறேன் சீன்லேருந்து. இதை ஸ்பான் பண்ணுறதுக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் நம்ம ஆல்ரெடி ஒரு அப்ஸ்டக்கிள் வந்து ஸ்பான் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கேம் ஆப்ஜெக்டை வந்து அரேவாக மாற்றுறோம் இந்த அப்ஸ்டக்கிளுக்கு மட்டும். ஸோ அது எப்படின்னா சிம்பிள், இந்த கேம் ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் இப்படி ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டுட்டு அப்ஸ்டக்கிள் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு அரே ஆப்ஜெக்டாக கிரியேட் ஆகிடும். பட் இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டும், ஏன்னா இது வந்து அப்ஸ்டக்கிள் வந்து இப்போ அரே டைப்பு. ஸோ நம்ம இப்படி சிம்பிளாக அப்ஸ்டக்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்பான் அப்ஸ்டக்கிள்குள்ள நம்ம ரெண்டு அப்ஸ்டக்கிள்லேருந்து ரேண்டமாக ஒன்று பிக் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் எப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரேண்டமாக பிக் பண்ணுறது. அது எப்படின்னா இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ரேண்டம் டாட் ரேஞ்ச், இதுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா 0.2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 0.1 ரெண்டு எலமெண்ட்லேருந்து ஏதாச்சும் ஒன்று எடுக்கிறக்காக நான் 0.2 கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம அப்ஸ்டக்கிளில் இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இந்த எக்ஸோட வேல்யூ பாஸ் பண்ணிட்டோன்னா இப்போ 0.0 வரப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அப்ஸ்டக்கிள் என்ன கொடுத்தோமோ அது வரும், 1.0 வரப்போ செகண்ட் அப்ஸ்டக்கிள் என்ன கொடுத்தோமோ அது ஸ்பான் ஆகும். ஸோ சிம்பிள், இந்த சேஞ்ச் மட்டும் பண்ணாலே போதும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ஸ்டக்கிள் வந்து ஸ்பான் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு யூனிட்டிக்கு போய் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஸ்கிரிப்டில் அப்ஸ்டக்கிள் வந்து 3 சொல்லியிருக்கு, அதுவாக டிஃபால்ட்டாக. ஸோ அது 3 வேணால் நம்ம 2 தான் கொடுக்க போகிறோம். ஸோ 23 கொடுத்துட்டேன், 2 கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டில் வந்து நான் இந்த ஹர்டில் 2 போடுறேன்.
தென் செகண்டில் ஹர்டில் 3 போடுறேன். தென் இன்னொன்று நம்ம பண்ணணும், இந்த ஹர்டிலில் வந்து நம்ம ஆப்ஸ்டக்கிள் ஸ்கிரிப்டை வந்து ட்ராக் பண்ணி போடணும், புதுசாக கிரியேட் பண்ண ஆப்ஸ்டக்கிளில். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஆப்ஸ்டக்கிள் ஸ்கிரிப்டை ட்ராக் பண்ணி போட்டுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பிளேயர் வந்து கொலைட் ஆனால் அது வந்து கேம் ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஓகே ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வருது. இது வந்து ஒரு ஹர்டில், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் வச்சது. ஐயோ, இப்போ நான் இது வந்து இந்த நார்மலாக இருக்கிறத ஜம்ப் பண்ணி இது பண்ணுறேன். அண்ட் ஐ திங்க் நம்ம செகண்டாக இப்போ இது பண்ணியிருக்கோம், இதுவுமே என்னால் ஜம்ப் பண்ணி போக முடியுது. ஸோ இது வந்து நான் ஜம்ப் பண்ண முடியாத அளவுக்கு இதோட ஹைட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் ஹைட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போயும் அந்த ஹைட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரலனா நம்ம திருப்பி அதை க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிடுங்க. நான் இப்போ பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா இதை ஜம்ப் பண்ண முடியல, எப்படினாலும் கொலைட் ஆகிடுறேன். ஐயோ, நார்மலி தான் என்னால் பண்ண முடியுது. இப்போ நம்ம இந்த செகண்ட் வச்சதை மட்டும் என்னால் தாண்ட முடியல ஜம்ப் பண்ணி. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படியாச்சும் இதுக்கு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அடியில், அது வழியாக போகணும். இப்போ வந்து நம்ம பெருசாக இருக்கோம், இந்த பால் அதாவது பெருசாக இருக்குது, ஸோ போக முடியல. ஸோ இந்த பாலை நான் குட்டியாக்கி இந்த ஹர்டிலுக்கு அடியில் கூடி போக போகிறேன். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். நம்ம பிளேயர் ஸ்கிரிப்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு வெக்டர் 3 வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்று நம்ம நார்மல் பால் சைஸை குறிப்பிட்றதுக்கு, இன்னொன்று நம்ம ஸ்மாலாக மாறும்போது என்ன சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, பப்ளிக் வெக்டர் 3 ஸ்மால் சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் நியூ வெக்டர் 3 0.5F, எல்லாத்துக்கும் 0.5F கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் சைஸுக்கு வந்து பப்ளிக் வெக்டர் 3 நார்மல் சைஸ் ஈக்குவல் டு நியூ வெக்டர் 3, இதில் வந்து நம்ம நார்மலாக இப்போ கொடுத்துருக்கிற சைஸ் 1.25F, இது தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் XYZ-க்கு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட நார்மல் சைஸுக்கான ஒரு வெக்டர் 3 இருக்குது, ஸ்மால் சைஸுக்கான ஒரு வெக்டர் 3 இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரன் டைமில் வந்து சைஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம பாலுக்கு. அண்ட் அது போக நான் ஒரு பூலியன் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். அது எதுக்குன்னா, நம்ம வந்து இப்போ இதை சைஸை வந்து மாற்றலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம ஒர்க்கை மட்டும்தான் நம்ம கீழ் டைரக்ஷன் அமைக்கும்போது சைஸ் வந்து மாறணும். ஏன்னா எப்போயுமே நம்ம அதை அமைக்கி அது வந்து நம்ம சைஸ் கம்மியாகவே வச்சுருந்தோம்னா நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் அப்படியே தாண்டி போயிடலாம். ஸோ அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, பப்ளிக் பூல் கேன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு பூலியன் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் அந்த சைஸை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஐஎனுமரேட்டர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வெயிட் பண்ண வச்சுட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த ஜம்ப் ஃபங்க்ஷனுக்கு கீழே ஐஎனுமரேட்டர் சேஞ்ச் சைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஎனுமரேட்டர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே கேன் ஸ்கேல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடுறேன். டிஃபால்ட்டாக அது ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அதை ட்ரூன்னு மாற்றிட்டு ஒரு 1.25 செகண்ட் வந்து இதை வெயிட் பண்ண வச்சுட்டு அடுத்து திருப்பி அந்த கேன் ஸ்கேலை வந்து நான் ஃபால்ஸ்ன்னு மாற்றப்பறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஈல்டு ரிட்டர்ன் நியூ வெயிட் ஃபார் செகண்ட்ஸ் கொடுத்துட்டு 1.25F கொடுத்துட்டேன்னா 1.25F செகண்ட்ஸ்க்கு இது வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் கேன் ஸ்கேல் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சைஸ் வந்து பேக் டு நார்மல் வர்றதுக்கு இந்த பூலியன் வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த பூலியன் வேரியபிளை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறோம், நம்ம சைஸை மாற்றலை. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி அதை மாற்றுறதுனா, ஃபஸ்ட்டு இந்த சேஞ்ச் சைஸ் ஐயனுமரேட்டரை ஸ்டார்ட் கொரியர் ரொட்டீனில் நான் வந்து கால் பண்ணணும். ஸோ அதை நான் எப்போ கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்புட் டாட் கெட் கீ டவுன் இதுக்குள்ளே கீ கோட் டாட் டவுன் ஆரோ. ஸோ டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஸ்டார்ட் கோரோட்டீனை வந்து நான் கால் பண்ணணும். ஸ்டார்ட் கோரோட்டீனுக்குள்ளே சேஞ்ச் சைஸ் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுனா, நான் டவுன் ஆரோவை கிளிக் பண்ணதும் எனக்கு இந்த கேன் ஸ்கேல் வந்து ட்ரூவாக மாறும். அடுத்து ஒரு 1.25 செகண்டில் அகைன் அது ஃபால்ஸாக மாறிடும். ஸோ இதை வச்சு நான் எப்படியாச்சும் இதை வந்து நான் சைஸை மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே கீழேயே இஃப் கேன் ஸ்கேல், ஸோ கேன் ஸ்கேல் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்மால் சைஸ் மாற்றணும். ஓகே, ஆக்சுவலாக அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணல இல்லையா. ஸோ ஸ்மால் சைஸாக மாற்றுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம். நான் இங்கே வாய்ட் ஸ்மால் பால் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். எப்படி நம்ம சைஸை வந்து மாற்றணும்னா, ரம் டைமில் டிரான்ஸ்ஃபார்ம் டாட் லோக்கல் ஸ்கேல் ஈக்குவல் டு ஸ்மால் சைஸ் நம்ம கிரியேட் பண்ண வெக்டர் 3. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டாட் லோக்கல் ஸ்கேலுங்கிறது வந்து நம்ம கேம் ஆப்ஜெக்டோட அந்த ஸ்கேல் காம்பனண்ட்டை வந்து மாற்றோம். ஸோ இதே மாதிரி நம்ம நார்மல் சைஸ்க்கும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம், வைட் நார்மல் பால். இதுக்குள்ளே வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் டாட் லோக்கல் ஸ்கேல்
ஈக்குவல் டு நார்மல் சைஸ் கொடுத்துட்டேனா இது நார்மல் சைஸ்க்கு மாறிடும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம கால் பண்ணோம். இங்கே அப்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கேன் ஸ்கேல், அதாவது கேன் ஸ்கேல் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம சின்னதாக மாற்றணும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுக்க போகிறோம், ஸ்மால் பால் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். எல்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நார்மல் பால் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும். ஸோ இது நம்ம அப்டேட் மெத்தடில் கொடுத்துருக்கனால இது ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் நம்ம கேமில் வந்து இது செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது ட்ரூவாக மாறுறப்ப கேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக, சாரி அதாவது பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்மால் ஆகிடும். அது ஃபால்ஸ் ஆனவுடனே இது வந்து நார்மல் சைஸ்க்கு மாறிடும். ஸோ இதை நம்ம இப்போ சேவ் பண்ணி யூனிட்டியில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்டில் இங்கே ஸ்மால் சைஸ் நார்மல் சைஸ்ன்னு சொல்லி ரெண்டு வெக்டர் த்ரீ இருக்குது, நம்ம அசைன் பண்ண வேல்யூ இங்கே இருக்குது. இப்போ இதை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுன் ஆரோவை கிளிக் பண்ணதும் நம்ம பால் வந்து சின்னதாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை ஜம்ப் பண்ணி போகிறேன் அண்ட் இதை வந்து ஸ்மால் சைஸாக மாதிரி நான் இது பண்ணிட்டேன், அதாவது கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ தேட்ஸ் இட் கைஸ், நம்ம இப்போது ஒரு கம்ப்ளீட்டான 3D அன்லெஸ் ரன்னர் கேம் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைட் பண்ணி போயிட்டோம், காயின் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம், அப்புறம் நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து இன்ஃபினைட்டாக ஸ்பான் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான 3D அன்லெஸ் ரன்னர் கேமுக்கு தேவையான எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. ஸோ தேட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த டியூட்டோரியல் சீரிஸ் மூலமாக நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3D கேமோட பேசிக்ஸ் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அண்ட் உங்களோட ஃபஸ்ட்டு 3D கேமே நீங்கள் இது மூலமாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பாஸ் மென் ஆட் பண்ணலாம், ஒரு ஹை ஸ்கோர் சிஸ்டம் ஆட் பண்ணலாம், ஒரு மெயின் மென் ஆட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாஸ் மென் எப்படி பண்ணுறது, ஹை ஸ்கோர் எப்படி ஆட் பண்ணுறது, மெயின் மென் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், உங்களோட ஓன் ஐடியாவை போட்டு ஒரு கேம் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னோட டியூட்டோரியல் ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் கேம் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் இல்லை டிஸ்கார்ட்ல என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களோட கேம் சென்ட் பண்ணுங்கள், நான் அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு என்னோட ஃபீட்பேக் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த டியூட்டோரியல் சீரிஸ் இதோட முடியுது. இதே மாதிரி உங்களை ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, பை பை.